வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஹிந்தி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். என்னது அப்படின்னா, பொதுவாகவே வாசமும் அழகும் சேர்ந்தது தான் பூக்கள். அந்த பூக்களுடைய பெயர்கள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஹிந்தியில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பூக்களை எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். படிக்கிற ஒவ்வொரு பூக்களையுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம எவ்வளோ வார்த்தைகள் படிக்குமோ அந்த அவ்வளோ வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வார்த்தைகள் நிறையா சேர முடியும், நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு ஹிந்தியில் தெரியும், அதுபோக வாக்கியங்களாக நீங்கள் வந்து அதை உருவாக்க முடியும். குலாப், குலாப் அதுக்கு வந்து மீனிங், அது அர்த்தம் வந்து ரோஸ்னு அர்த்தம், ரோஜா பூ. அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து ஹிந்தியில் உள்ளது அந்த வார்த்தையை வந்து எப்படி இங்கிலீஷில் வந்து அதை கொடுத்துருக்கேன், குலாப் அப்படின்னு வாசிக்கணும். தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், குலா இப் கூவை வாசிடக்கூடாது, ஜியை தான் போட்டிருக்கேன், குலாப் அப்படின்னு வாசிக்கணும். சூரஜ்முகி, சூரஜ்முகி அதுக்கு மீனிங் வந்து சன்ஃப்ளவர்னு அர்த்தம், அதுக்கு அர்த்தம் வந்து சூரியகாந்தி பூ நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான் சூரஜ்முகி. சூரஜ்முகின்னு ஹிந்தியில் சொல்லணும். கீழே ப்ரொனன்சியேஷன் வந்து அதை வந்து இங்கிலீஷில் வந்து வாசிக்க தெரிஞ்சவங்களுக்காக கீழே கொடுத்துருக்கேன், சூரஜ்முகி. அதை தமிழில் வந்து எழுத்துக்களோட அதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சூரஜ்முகி. அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது கமல், லோட்டஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் வந்து கமல் அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு என்ன பூவை குறிக்கும் அப்படின்னா லோட்டஸை குறிக்கும், தாமரையை குறிக்கும். அதை எப்படி உச்சரிக்கணும், ஹிந்தி எழுத்து தெரியாதவங்களுக்காக இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க, கமல் வாசிக்கணும். தமிழ்லேயும் எழுதியிருக்கேன், உச்சரிப்பு பார்த்துக்கோங்க. கமல், கமல்னால் லோட்டஸ், தாமரை. கேந்தா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பூ வந்து செண்டு பூவை பார்த்துட்ருக்கீங்க, அதாவது அதனுடைய அர்த்தம் கேந்தா, ஹிந்தி வார்த்தை கேந்தா, மேரிகோல்டு அதாவது செண்டுன்னு அர்த்தம், செண்டு பூ. ப்ரொனன்சியேஷன் வந்து இங்கிலீஷில் வாசிக்கிறது அப்படியே எழுத்து தெரியாதவங்களுக்காக கொடுத்துருக்கேன், கேந்தான்னு வாசிக்கணும். அதே மாதிரி தமிழ்லையும் சொல்லியிருக்கு கேந்தான்னு இருக்கேன், அது உச்சரிப்பு, ஹிந்தி வார்த்தையினுடைய உச்சரிப்பு கேந்தா. சமேலி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பூ வந்து மல்லிகைப்பூ, ஜாஸ்மின் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜாஸ்மினை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சமேலி, சமேலி. ப்ரொனன்சியேஷன் அதுக்குடைய உச்சரிப்பு கீழே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க, சமேலி, சமேலி அப்படின்னு சொல்லணும். குமுதினி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பூ வந்து குமுதினி, குமுதினி அப்படின்னா லில்லிப்பூ, அதாவது லில்லியை சொல்கிறது தான். லில்லிப்பூ வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில் குமுதினி, குமுதினி அப்படின்னா லில்லிப்பூன்னு அர்த்தம். ப்ரொனன்சியேஷன் அதை எப்படி வந்து உச்சரிக்கணும், ஹிந்தி வார்த்தை வந்து குமுதினி வாசிக்கிறது வந்து கொடுத்துருக்கேன், ஹிந்தி எழுத்து தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பூக்களுடைய பெயர்கள் ஹிந்தியில் வந்து படிச்சிங்க, இதில் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நிறைய வார்த்தைகள், நிறைய வாக்கியங்கள் வரும். இதில் இருக்கிற தெரியுது, இப்போ வந்து உங்களுக்கு தெரியறது வந்து யாருக்காவது டியூஷன் வேணும், ஹிந்தி டியூஷனோ இல்லைனா இங்கிலீஷ் டியூஷனோ, ஸ்போக்கன் இங்கிலீஷோ இல்லைனா ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் தெலுங்கு வேணும்னா இதில் இருக்கிற திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டியூஷன் கிளாஸஸ் ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.